பவானி, மணி 4 ஆகுது. வீட்டை பெருக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே, என்னடி செஞ்சிட்டு இருக்க? மேல ஏறினா கீழே வர்றதே கிடையாது. என்ன தூங்கிட்டு இருக்கா? அதுவும் செல்போன் வச்சு தூங்கிட்டு இருக்கா? பாரு, அதுவும் பாட்டு போயிட்டு இருக்குது. ஹே பவானி, எழுந்திரி. என்னமா தூங்க கூட விடாம? அந்த செல்போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். இந்தா தொடப்போம். வீடு ஃபுல்லா பெருக்கு, ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சிருக்க பாரு. உன் ரூம் எப்படி இருக்கு பார்த்தாலே வாந்தி வருது. வா வாந்தி வந்து அங்க போய் வாந்தி எடு. வாய் தான் கொழுப்பேத்து போயிருக்குது உனக்கு. சரி சரி, டென்ஷன் ஆகாதமா. என்ன மெசேஜ் வந்திருக்கு? இப்ப என்ன செய்யலாம்? ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். இந்த பக்கம் ஆடு மாடெல்லாம் வரக்கூடாதுன்னு போலீஸ் வேற தடை போட்டிருக்காங்களாம். ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ் தான். நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். என்ன செய்யறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? நான் மாறுவ இடத்துல எப்பவே மாறுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் மாத்தி யாரையாவது உங்களுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இத 4 நாளா வச்சு சாப்பிடுங்க. நல்ல ஐடியா சொன்ன பாம்பே, சீக்கிரமா மாறு. வனப்பகுதியில இருந்து வந்தது. நாங்க போறப்போ பயமா இருக்கு. சரி ஓகே, வா போலாம். அச்சோ, ஆட்டுக்குட்டி நம்ம தெரியாம இங்க வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் தப்பிச்சு போகணும். பாவம் பாவம், ஆட்டுக்குட்டிய விட்டுடு. நீங்க சொன்னாலே சொல்ல கட்டியோ, அவங்க ஆட்டுக்குட்டிய விட்டுருவாங்க. நீ என்ன ஆட்டுக்குட்டி, நீ யூக பக்கமா? ஆமா, நான் தான் கெட்ட நாகம். எப்படி இவங்களை கூட்டிட்டு வந்த பாத்தீங்களா? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனே. பிரீத்தி ஸ்வாதி கூடவே போயிருக்கணும். வாங்க வாங்க, நல்ல உணவு. என்ன விட்டுடு விட்டுடு ப்ளீஸ். இப்படி விட முடியும்? 4 நாள் நாங்க எதுவும் சாப்பிடல. ஓ பவானி அக்கா, இத பாட்டி கிட்ட போய் சொல்லணும். சீக்கிரமா வா ஸ்வாதி. பாட்டி பாட்டி, பவானி அக்கா ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரமா வாங்க, எல்லாம் கடிச்சு சாப்பிடுது. எனது சிறுத்தெல்லாம் கடிச்சு சாப்பிடுதா? அச்சுச்சோ பவானி. ஆமா, பெருக்கு சொன்ன ஆளை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே இந்த பவானி. ஃபாரஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போலாம். சாமி, கண்டிப்பா என் பொண்ணு கிடைச்சிடணும். என் பொண்ணுக்கு எதுவும் ஆக கூடாது. உன்னுக்காக தவம் இருக்கிறேன். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. கவலைப்படாதே, உன் மகளை நான் காப்பாற்றுகிறேன். என்னை எடுத்துக்கொண்டு போ. ஐயோ பரவாயில்ல, நம்ம சாமியே நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சிட்டாரு. வா சாமி, உன்னை கூட்டிட்டு போறேன். ஹே பவானி, சாமி நம்ம கூட தான் இருக்காரு. கவலைப்படாத, ஏதோ வந்துட்டேன். பாருங்க சாமி, இப்படி என் பொண்ண போட்டு கடிச்சு வச்சிருக்கு. ஏ சிறுத்தைகளே, இதுக்காக தானே நான் காவல் இருக்கேன். என்னையும் தாண்டி என் பக்தர்களை ஃபுல்லாவையும் எடுத்து சாப்பிடுவியா? இந்தாங்க என்ன செய்யறேன்னு பாருங்க. வனப்பகுதி சாமி வந்துருச்சு. வாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுவோம். சீக்கிரம் பின்னோக்கி சொல்லணும், இல்லைன்னா நாமளும் அவ்வளவுதான். ஏ பவானி, எழுந்துடுறி. உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு. சீக்கிரம் எழுந்துரு. நல்ல வேலை எந்த காயமும் ஆகல. ஏ பவானி, சும்மா விளையாட்டு காமிக்காதவா போலாம். இந்த பவானி பொண்ணு தூங்கிட்டே இருக்கா. சரி ஓகே, நல்லா தூங்கட்டும். அப்பதான் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். நாம போய் எல்லா வேலையும் செஞ்சு தூங்கி எழுந்துட்டு வரலாம். என்ன 24 மணி நேரம் ஆச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருப்பா? தலை விரிச்சு போட்டுட்டு எப்படி பாக்கவே பெஜாரா இருக்கா. ஏ பவானி, எழுந்து போ. எனக்கு 2 ஆட்டுக்குட்டி வேணும், 4 மாடு வேணும். எதுக்கு ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ வச்சு என்ன பண்ண போற? நான் அதை சாப்பிட்டு பசி தீக்கணும். என் நண்பர்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இவ பேசுறதே ஒரு மாதிரி இருக்கே. பவானி அக்கா, வாக்கா விளையாடலாம். வாக்கா, நீ போய் விளையாடு, நான் வரல. அக்கா, எப்பவுமே உனக்கு விளையாட்டுதான். பவானி அக்கா பார்த்தாவே பயமா இருக்கு. எல்லாம் சிறுத்தையா மாறிச்சு போல. கை விரல் எல்லாம் பிச்சு தின்றும் போலவே.
ஆமா பவானி என்ன இப்படி ஆயிட்டா? அச்சுச்சோ, சிறுத்தை கடிச்சதால இவ பாதி சிறுத்தை மாதிரி ஆயிட்டா போல. போய் பக்கத்து வீட்டு சண்பகத்தை கூட்டிட்டு வருவோம். ஏய் சண்பகம் இங்க வாடி. என்னக்கா என்னாச்சு? ஏய் சண்பகம் இங்க வா. ஏன் இங்க பாரு பவானி எப்படி இருக்கா? அச்சுச்சோ, பார்க்கவே பயமா இருக்கு. காய்ப்பு என்ன செய்யறது? அப்பவே அந்த காட்டு பகுதிக்கு போக வேடா சொன்னேன். போயிட்டு இந்த மாதிரி வந்து நிக்கிறான். நான் இப்ப என்ன செய்யறது? ரெண்டு ஆடு ரெண்டு கோழி மாடெல்லாம் வேற கேக்குறா, சாப்பிடணுமா? அக்கா இது சாப்பிடலாம் கேக்குது, அதனால கன்ஃபார்மா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தரியா? இன்னும் என்ன செய்யறன்னு பாரு. வந்தமா போனமானு இருக்கணும். ஏய் ஏய் என்னை விடு. ஏய் இப்படி பண்ற, தள்ளி போ. உன்னை கடிச்சு திங்காம விட மாட்டேன். அக்கா அக்கா இங்க பாருங்க, உடனே நம்ம அந்த பார்வதி இருக்கால அவங்க வீட்டுக்கு போவோம். அவ ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி சொல்லுவா. பார்வதி பார்வதி சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? ஏ பார்வதி, பவானி அந்த காட்டு பக்கம் போய் சிறுத்தை கடிச்சிருச்சா? அப்பத்துல இருந்து உடம்பும் சிறுத்தையா மாறிச்சு, அவ்வளவு கத்துறான், என்ன பண்றது? சரி இருக்குக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சூப்பரா சாமி வேஷம் போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு. நான் போய் அவர் எங்க வர்றாருன்னு கேட்டுட்டு வரேன். இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர்றாருன்னு சொல்லியிருந்தாரு, போய் போன் பண்ணி கேட்போம். அக்கா இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு வராறான், சீக்கிரமா வீட்டுக்கு போங்காதீங்கன்னு ஓடிட்டு போகுது. இதுதான் சரியான நேரம், யாரும் வீட்டுல இல்ல, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான். நம்ம காட்டுக்கு போய் நம்ம உடம்பு கூட நம்ம சேர்ந்துருவோம். இன்னும் 24 மணி நேரத்துல யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்பதான் நம்ம மீண்டு போன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. உடம்பே கவலைப்படாத, தோ வந்துருவேன். இங்க பாரு, இங்க தானே இருந்தா, அவ சொன்ன மாதிரி காட்டு கூட்டிட்டா போல. வா வா நம்ம போவோம். அக்கா அக்கா அங்க பாருங்க, அதோ. ஆமாண்டி, அந்த பார்வதி சொன்னாலே இப்ப வர நேரம் தான், நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அதோ வந்துட்டாரே. எங்க இருக்க அந்த பேய்? இரு, இந்த விலங்குகளாம் ஓட்டுறது நான் தான். இங்க வந்துட்டேன், என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. சாமி சாமி, அதோ அங்க பத்துட்டு இருக்காளே, அவதான் என் பொண்ணு, சிறுத்தையா மாறிதான். எல்லாம் எனக்கு தெரியும், இங்க இருந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். இது சாதாரண சிறுத்தை கிடையாது, 100 வருஷத்தான சிறுத்தை. இது என்ன செய்யறன்னு பாரு. ஏய் என்ன, என்கிட்டயே வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அந்த சிறுத்தை உடம்பு என கடைச்சிருக்கும். நீ வந்து அதை கெடுத்துட்ட, உன்னை என்ன செய்யறேன் பா. இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. இந்த சிறுத்தை எல்லாம் என் கையில பட்ட உடனே இந்த சிறுத்தை சாதாரண பொம்மை ஆயிடும். இத தூக்கி எப்படி விசிறி அடிக்கிறேன் பாரு. ஓம் ஓம். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஏய் பவானி எழுந்துரு, உனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிட்ட பாரு. இருக்கு இந்த பக்கம் எழுதுனா நல்லா கனமா எழுதும், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதுனா மெலிசா எழுதும். அக்கா அக்கா அந்த பிங்க் கலர்ல எழுதி காமிக்கிறீங்களா? ஓ பிரீத்தி சொன்னா முடியாதா? இந்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைகிறேன், இங்க பாரு. சரிங்கக்கா, அப்போ ஆரஞ்சு கலர்லயும் ஒரு ஃப்ளவர் வரைங்க. ஓகே ஓகே, இங்க பாரு லோட்டஸ் வரைஞ்சாச்சு. அக்கா அக்கா அந்த லாலிபாப் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் அந்த லாலிபாப் எடுங்கக்கா. ஓகே ஓகே பிரீத்தி, இங்க பாரு ரியல் லாலிபாப் மாதிரியே இருக்குல்ல, இதை ஓபன் பண்ண பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா இதுல ரொம்ப பிடிக்கிறதுக்குலாம் கஷ்டம் தான், ஆனா ஹைலைட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். இங்க பாத்தியா நல்லா வருதுல. ஆமாங்கக்கா, எனக்கு 2 கொடுக்குறீங்களா? சரி ஓகே, இதுல ஏதாவது ஒரு 2 கலர் எடுத்துக்கோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க பாரு அக்கா அக்கா, அடுத்து அங்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல, அது எடுங்கக்கா. ஓகே பிரீத்தி, இங்க பாரு குட்டி குட்டி ஐஸ்கிரீம் தானே, மேல கப் இருக்குல்ல, அதுதான் இதோட கலர்ஸ்னு அர்த்தம். இந்த கப் எல்லாம் மாத்தி போட்டுட்டா நம்ம கலர்ஸ் எதுன்னு தெரியாது. பர்பிள் கலர்ல ஸ்டார் வரைகிறேன், இங்க பாரு கிரீன் கலர்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைகிறேன், ப்ளூ கலர் நெக்ஸ்ட், எல்லாத்துலயும் ப்ளூ தான் நல்லா இருக்காது. அக்கா அங்க ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு, இங்க பாருங்களேன் குச்சி ஐஸ், இதை ஓபன் பண்ணிக்காமீங்க. தோ ஓபன் பண்ணியாச்சு பாரு, இது பிடிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும், ஆனா குட்டி குட்டியா இருக்கும். இங்க பாரு எல்லாமே ஃப்ரோசன் கலர்ஸ், நார்மல் ஸ்கெட்ச் கலர்ஸே கிடையாது தெரியுமா. அக்கா அக்கா அடுத்து அங்க சாக்லேட் மாதிரி வச்சிருக்கீங்களா, அது எடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. சரி ஓகே, இதோ ரெண்டு பக்கம் எழுதலாம், இது இங்க பாரு ஓபன் பண்ணி காமிக்கிறேன், இந்த சைடு ஒண்ணா இந்த சைடு ஒண்ணு, ரெண்டு ரேப்பருமே பிரிச்சுட்டா ரெண்டு பக்கமே எழுதிக்கலாம், ஒரு பக்கம் காலி அடிச்சா இன்னொரு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஐடியால, இதே மாதிரி 5 கலர் இருக்கு நம்ம கிட்ட. இங்க பாரு ரெட்டு ஆரஞ்சு பிங்க் லாவெண்டர் ரோஸ்ன்னு. ஆமாங்கக்கா, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அக்கா அக்கா அதோ பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து காமிக்கிறீங்களா? ஓ இதோ காமிக்கிறேன் பாரு, இது ஓபன் பண்ணா இந்த மாதிரி வரும். ஹெல்லோ கலர்ல எழுதுது பாரு. அட என்னோட நெயில் பாலிஷும் இது ஒரே கலர்ல தான் இருக்கு. சூப்பர்ல, அடுத்து ப்ளூ எடுக்கலாமா? ப்ளூவும் நல்லா இருக்கு. அக்கா அக்கா அடுத்து பிங்க் கலர் எடுங்கக்கா, எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே பிரீத்தி, இங்க பாரு கிருஷ்ணவேணி, என் ஃப்ரெண்டோட நேம் எழுதியிருக்கேன் பாரு. ஏய் இதெல்லாம் என்னடி, ரொம்ப டயர்டா இருக்கு, அந்த ஜூஸ் எடு, கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் உண்டு தானே? பவானி அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ஜூஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு எரேசர், இங்க பாருங்க. ஏய் என்னடி சூப்பரா இருக்கு, என்னையே அசத்திட்டப்போ. அக்கா அக்கா நீங்க மட்டும் ஆர்டர் பண்ணுவீங்க, நாங்களும் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். இங்க பாத்தீங்களா ஸ்டா, அதுக்குள்ள கொக்கோ கோலா மாதிரிலாம் இருக்கு பாருங்க, எல்லாருமே பார்த்து ஏமாந்துட்டாங்க. இங்க பாருங்க அடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி கூட எரேசர்ஸ் வாங்கியிருக்கேன், இது ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க கோன் மாதிரி இருக்கு, செரி மாதிரி இருக்கு, மேல கப்ஸ் மாதிரி இருக்கு, எவ்வளோ ஸ்கூப் மாதிரி இருக்குல்ல. ஏ ஆமா பிரீத்தி, செம்மையா கலக்குறப்போ. அக்கா அக்கா அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க, உங்களுக்காகவே பர்கர் வாங்கி வச்சிருக்கேன். இது என்னடி ஹாட் டாக் மாதிரி இருக்கு, இதுவும் எரேசர் தானா? அப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே செம்மையா பசிக்குது, சூப்பரா இருக்குல்ல. இங்க பாரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அட இது எப்படி இருக்கு? இங்க பாருங்கக்கா உள்ள இருந்து இது எடுக்கணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படியே சிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது தனித்தனியா வரும், இதுல ஃபிக்ஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ணிடலாம். சரி ஓகே, அந்த பக்கம் பாருங்க, உங்களுக்காகவே பர்கர் வாங்கி வச்சிருக்கேன்க்கா. எங்கடி நீ பர்கர் பர்கர்னு காமிக்கவே மாட்டிக்கிற, இது என்னது காரா? இதுவும் நல்லதா இருக்கு மேல கீழெல்லாம். அக்கா அக்கா இதை ஓபன் பண்ணி எடுக்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க எடுத்தாச்சா, அப்படியே மூடிடலாம். இந்த பக்கம் பாருங்க, நீங்க கேட்ட பர்கர் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஏய் ஆமாண்டி, இங்க பாரு உள்ள என்னென்ன வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் வச்சிருக்காங்க, 1, 2, 3, 4, 5 வாங்கி கலக்கிட்டப்போ ஒரே மாதிரிதான் இருக்குல்ல. இதுவும் பிரிச்சு பாக்கலாமா என்ன? மேல 2 பண்டு, உள்ள கிரீன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள வடை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்களே, ஓஹோ செம்மையா இருக்கு போடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்கு, உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றோம். நிறைய பேர் டால் கலெக்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க, மேபி நாளைக்கு இல்லைன்னு நாளைக்கு போட்டுடுறேன் ஓகேவா. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே அசீசா, ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா, ஹாப்பி பர்த்டே சாரு, ஹாப்பி பர்த்டே வளர்மதி, ஹாப்பி பர்த்டே தமிழினி, ஹாப்பி பர்த்டே ஹசீஃப், ஹாப்பி பர்த்டே ஹம்ரின், ஹாப்பி பர்த்டே தன்ஷிகா, ஹாப்பி பர்த்டே பிரதீபா, ஹாப்பி பர்த்டே அகிலா சஃப்ரின், ஹாப்பி பர்த்டே அசீலா, ஹாப்பி பர்த்டே விஸ்வகலா, ஹாப்பி பர்த்டே தர்ஷினி, ஹாப்பி பர்த்டே ஜெயகலா, ஹாப்பி பர்த்டே சாய் கீர்த்தனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம். பை பை.